வணக்கம். ஸ்ரீ சாய்ஸ்பேட் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இந்த சமீபத்தில் 28/5/2022 நடந்த அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே இருந்துச்சு. 200 மதிப்பெண்களுக்கு எழுதிட்டு வந்தாங்க தேர்வு. அதில் பார்த்திங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் சிலது ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்ட கொஸ்டின்ஸும் குரூப் டூவில், அதாவது நான் சொல்கிறது குரூப் டூவில், குரூப் டூவில் நீங்கள் எழுதின அதே கொஸ்டின்ஸ் வந்து இதுலேயும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, சுயராஜ்ய கட்சியை பற்றி கேட்டிருந்தாங்க, வாவுசி சுதேசி நீராவி கப்பல் அந்த இதை பற்றி கேட்டிருந்தாங்க, டாக்டர் முத்துலட்சுமியை பற்றி கேட்டிருந்தாங்க. இதுவும் ரிப்பீட்டடாக வந்து இந்த எக்ஸாமுக்கு, இந்த அசிஸ்டண்ட் கண்ட்ரி பிளானிங் எக்ஸாமுக்கும் கேட்டிருக்காங்க. அதுதான் பாருங்கள், இப்போது தமிழ் வந்து இலக்கணம் பெரும்பான்மையான வினாக்கள் வந்து இலக்கண பகுதியிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. தவறான இணையை அறிக. பாருங்கள், வேற்றுமொழி சொல் கொடுத்து தமிழ் மொழியை தூய தமிழ் மொழியில் கொடுத்துருக்காங்க. அதில் தவறான இணை அப்படிங்கிறது வந்திருக்குது, ஈக்குவலாக நிலையாக தவறான இணை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. இது வந்து இலக்கண வினாக்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முக்கால்வாசி 75% ஃபுல்லாகவே வந்து இலக்கண வினாக்கள் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வர்ற குரூப் 4th எக்ஸாமுக்கும் நீங்கள் இலக்கண பகுதியை வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் மதிப்பெண் எடுக்கலாம். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க. பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவை பற்றி ஏதாவது ஒரு கூற்று, அவருடைய கூற்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா கொஸ்டின்ஸ்லேயும். அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து அண்ணா, மூவா, காமராஜர் கூற்று, இது எல்லாமே நல்லா காந்தியடிகள் கூற்றும் கேட்டிருந்தாங்க குரூப் டூவில். நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மடலி அல்லது வடலி என்பதனை குறிக்கும் பொருள் பனையின் இளநிலை. அதே மாதிரி இந்த செடி கொடிகளினுடைய இளமை பெயர்கள், விலங்குகள், பறவைகளினுடைய இளமை பெயர்கள், இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பக்தியை படித்து வினாக்களுக்கு விடையல். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இந்த பத்திக்குள்ளேயே வந்து, இந்த பாராவுக்குள்ளேயே வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1, 2, 3, 4, 5 கொஸ்டின்ஸ் பக்கமாக கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டின்ஸுமே வந்து இந்த பாராவிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாராவை நல்லா படித்து ஒரு முறைக்கு 2 படித்து பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக வந்து இதுக்குரிய ஆன்சரை வந்து நீங்கள் பண்ணிடலாம். பாருங்கள், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே 5 வகைன்னு இருக்குது, இங்கேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக பாரா கொடுத்து கேள்வி பதில் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 5 கொஸ்டின்ஸுமே அந்த பாராக்குள்ளேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக, எளிமையாக, தெளிவாக படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஆன்சர் பண்ணிடலாம். பொருத்தமான காலம் அமைத்தல், பாருங்கள், மலை மீது ஏறுவேன். பொருத்தமான காலம், எதிர்காலம் அமைய பெற்று வந்த சொல், மலை மீது இனிமேல் ஏறுவேன், எதிர்காலத்தை சொல்வது. இதெல்லாமே வந்து உணவு உண்டவன் அயர்ந்து தூங்கினான், கடந்த காலம், மண்ணில் விண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன, இது வந்து நிகழ்காலம், நிகழ்கின்றனால நிகழ்காலம். மனிதன் நிலவில் சென்று வாழ நினைக்கிறான், இனிமேல் வந்து வாழ நினைக்கிறான்ங்கிறது நிகழ்கின்ற காலம். விடை தெரியவில்லை. இது பாருங்கள், மலை மீது ஏறுவேன் இனிமேல் வந்து எதிர்காலத்தில் கூறுவதால் இந்த சொல் வந்து, இந்த வரிகள் வந்து எதிர்கால சொல்லை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி இலக்கண வினாக்களை நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கீழ்கண்ட தொடர் எக்காலத்திற்குரியது, ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நிகழ்காலத்திற்கு உரியது. ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கான், நிகழ்காலத்திற்கு உரியது. அப்போ முக்காலத்தையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா முக்கால சொற்களையும், எந்தெந்த சொற்கள் எந்தெந்த காலத்தை காட்டுகின்றது அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எந்த 2 சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும்? பாருங்கள், கண்ணழகு, கண்ணுண்டு, கண்ணுண்டு. பாருங்க, இங்கே எல்லாமே வந்து கண்ணுண்டு அப்படின்னாலே கண் கூட்டல் உண்டு, கண்ணுண்டுன்னு வரணும், பண் கூட்டல் உண்டு, பண்ணுண்டுன்னு வரணும், மின் கூட்டல் உண்டு, விண்ணுண்டு. ஆனால் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், கண்ணழகு. அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே அப்படித்தான். 13th கொஸ்டின்ஸ் பாரு, பொருளுக்கேற்ற வினைமரபை எழுதுக. சோறு உண், சோறு தின்னு வராது, சோறு உன். இது ஏற்கனவே குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். முறுக்கு தின்றாயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். எழுத்து வழக்கு பாருங்க, உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். எழுத்து வழக்கு கரெக்டாக உச்சரிக்கும் விதம் தான் வந்து இந்த கேள்வி. அதே மாதிரி பின்வருவனவற்றில் எது சரியானது? பேச்சு வழக்கு, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும், இது பேச்சு வழக்கு சொல். அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படிங்கிறது இது உரைநடை வழக்கு சொல். அதனால் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறுத்தற்குறிகளை விடுக. பாருங்கள், அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, இந்த ஒரு கொஸ்டின்ஸு. நிறுத்தற்குறிகளை, இது 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யாழினி நிலா ஓடிவா என பாடினாள்.
அதே மாதிரி சரியான கலை சொல்லால் பொறுத்து லிங்குஸ்டிக்ஸ், போனாலஜி, ஜர்னலிசம், ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம், மொழியியல், ஒளியியல், இதழியல், இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூ சிலபஸ்லேயே இருக்குது இது. அதேமாதிரி பாடுதல், படித்தல், தொழிற்பெயர்கள், படர்க்கே உரியது. பாடுதல், படித்தல் என்பது தொழிற்பெயர்கள் தான். தல்விகுதி, அல்விகுதி பெற்று வருவது இது படர்க்கே உரியது. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியான பாருங்க. தொடுதல் அணிகலன், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக, இது ரொம்ப சரியான விடை. அதே மாதிரி 21வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். கார்காலம், குளிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம், இது வந்து அகநானூற்றில் இருக்கக்கூடிய அகப்பொருள் திணையில் வரக்கூடிய பகுதி. இது நம்ம கம்பல்சரியாகவே படிச்சுக்கிட்டு வரோம். அதே மாதிரி பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். சொல் பொருள் பார், தார், முனிவு, உவகை, தமர், இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். பொருத்துகளில் செயல் பகுதியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதே அப்படி மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இதெல்லாம் குரூப் ஃபோர்த்துக்கு நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பானை வணைதல், பானை செய்தல், பானை முடைதல், பானை கட்டுதல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில், எழுத்து வழக்கில் வரக்கூடியது பானை வணைதல். பேச்சு வழக்கில் வர்றது வந்து பானை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அது வந்து பேச்சு வழக்கில் வரக்கூடியது. சரியான விடையை சொல்லை தேர்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? சரியான உயிர் ஊர் பெயரின் மறுவை எழுத. கோயம்புத்தூர், கோயம்புத்தூரா, குறுகிருச்சு, குறுகிறது தான் மறு மாறி வருவது. ஒரு சொல் தரும் பல சொல்கள் பாருங்கள். மரம் விலங்கு, மாங்கிறதுக்கு வந்து என்ன, இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோ சமீபத்தில் நடந்த தேர்வில் நடந்த விடைத்தாளை வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாருங்கள். மலை, வெறுப்பு, சிலம், இதெல்லாம் ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நேரான இணை சொல் பாருங்கள். காடு, ஜங்கில், காடு. விடை கேற்று வினாவை புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா. ராமலிங்கம் சாகித்ய அகாரமி பரிசு பெற்றார். பாருங்கள் 32வது கொஸ்டின்ஸ். யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. இல்லை நீங்கள் இதை இந்த ரிப்பீட்டட் இந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து வர்ற எக்ஸாமுக்கு. இதே மாதிரி தான் கேட்குறாங்க, இதை ரிலேட்டிவாக தான் கேட்குறாங்க. அதேமாதிரி வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மைதலி உணவு உண்டால், மைதலி உணவு உண்டால், தன்வினை, அவள் உணவு உண்கிறாள். மைதலி உணவு உண்பது தன்வினை, அவளே அவள் செயலை செய்கிறாள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வணிகர் கடையை திறந்தார், செய்வினை இது. வணிகர் ஒரு வேலையை செய்கிறார், என்னென்னா செய்வினை, அவரே அவர் வேலையை அவர் கடையை திறந்து வைக்கிறார். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பருதி ஒன்று பாருங்கள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது இதில். அதே மாதிரி 36வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். விடை கேற்று வினாவை தேர்ந்தெடுக்கு. இதுவே தான் குரூப் டூலி இந்த மாதிரியே தான் கேட்டாங்க. விடை கேற்று வினவடையை தேர். வரைந்து வேர் சொல்லை கண்டறிக. வரை வேர் சொல் கேட்டாங்களா. 2-3 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பாருங்கள். இயந்திர மனிதன், ரோபோட்னாலே இயந்திர மனிதன் ரொம்ப ஈஸி. நல்லா யோசித்து எழுதினாலே தமிழில் 100 out of 100 நம்ம போட்டுக்கலாம். வலுவற்ற தொடரை கண்டுபிடிக்க. ஞான பீட விருது, ஞான 3 சொல்லினா வராது, நான வராது, நான வராது. அப்போ இதுதானே கரெக்டு. இது இல்லை, இது இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த கேள்விக்கு பதில் இல்லை, பதில் இல்லைங்கிற முடிவுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து ஒரு பதில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் 40வது கொஸ்டின்ஸ். ஒற்றை சொல்வதற்கென்று இசைக்கப்படும் இசைக்க வல்லதால கருவிப்பறை. விருதுல நியூ சிலபஸில் இருக்கக்கூடியது கொஸ்டின்ஸ். பிணி, இன்பம் பாருங்கள். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இயைபு தொடை. ரெய்மை அப்படின்னா இடை, இயைபு தொடை. விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால் விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கண பகுதி. வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன? வேர் சொல்லின் தொழிற்பெயரை கூறுக. வாழ், வாழ்க்கை. வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா? ஏவல் வினை. செல்கிறாயா என்றாலே ஏவுவது, கட்டளையிடுவது வராது, ஏவுவது. செய் என்று வேலையை செய்வது, செய்ய சொல்வது. மரபு தொடரின் பொருளை அறிக. பாருங்கள் மரபு தொடர் முற்றிலும் பொய். பச்சை பொய் அப்படின்னா முற்றிலும் பொய்னு அர்த்தம். பச்சை பொய் பேசாதேன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியதான் கேள்வியாக கொடுக்குறாங்க. முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது வீடு. அப்போ வீடு அப்படிங்கிறது தான் வந்து முதல்நிலை தொழிற்பெயரில் வரும், அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க.
49வது க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். சரியான பொருளை அறிக ஒளிர்தல். பாருங்கள், அவிர்தல்னா ஒளிர்தல்னு அர்த்தம். குரூப் டூலையும் இந்த மாதிரியே தான் க்வெஸ்சன் கேட்டாங்க. சொல்வகை அறிந்து சித்திரை, குரூப் டூலையும் இந்த மாதிரியே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே அதே மாதிரி தான் வருது. தவறான இணையை தேர்ந்தெடுக, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக குரூப் டூவை நீங்கள் குரூப் ஃபோர்த் எக்ஸாம் வந்து நல்லா எழுதி பாஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ரொம்ப லேட்டாக இருந்ததுனால நான் அப்படியே ரோல் பண்ணுறேன். வேந்தன் அரசன் பார், கோ என்றால் வேந்தன் அரசன். பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. வாள், போரில் பயன்படுத்தியது வாள். இந்த வாள் வந்து விளங்கக்கூடிய வாள், இந்த வாள் வந்து வாழ்க்கை வாள், இது வராது. அந்த மாதிரி சூஸ் பண்ணி எழுதுங்க. பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து. வெள்ளம், கண்ணனை வெள்ளம் அடித்து சென்றது. வெள்ளம்ங்கிறது வந்து சாப்பிட்றது, இது வராது. பள்ளம் வராது. ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க. பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. பாருங்கள், தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சொல்லுக்கு, இதெல்லாமே நியூ சிலபஸ், ஆங்கில சொல்லுக்கு நேரான. அப்போ அதனால் குரூப் ஃபோர்த்துக்கு வந்து நீங்கள் சரியான விடையை தேர்க, அதாவது சரியான இணையை தேர்க, இந்த சொல்லுக்குரிய வேர் சொல்லை தேர்க, வினை சொல்லுக்குரிய வேர் சொல்லை தேர்க, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸு. அதே மாதிரி செய்வினை, செயபாட்டு வினை தொடரை தேர்க, சரியான வினாத்தொடர் அமைக்க, சரியான செயல்பாட்டு வினை தொடர் அமைக்க, வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. இந்த பார்த்திங்கன்னா பெரு, பெறுதல், தல்விகுதி, அல்விகுதி பெற்று வருவது. இப்போ இந்த மாதிரி வேர் சொல் கொடுத்து, அடிப்படை பகுதி சொல் கொடுத்து அதற்குரிய தொழிற்பெயரை தேர்க அப்படின்னா பெறுதல்னு வரும். வினை சொல்லை தேர்க அப்படின்னா பெற்றான் அப்படின்னு வரும். விளையாளனையின் பெயரை தேர்க அப்படின்னா பெற்றவன் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒரு சொல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது எப்படி வேர் சொல்லாக பிரித்து எடுக்கிறது, அதை எப்படி வினைச்சொல்லாக்குவது, அதை எப்படி வந்து தொழிற்பெயராக ஆக்குவது, இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஈஸியாக தமிழில் பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சேர்த்து எழுதுக. எரிந்தான் வேர் சொல்லை தேர்க. எரி பகுதி சொல் வந்து பொருளை கொடுக்க வேண்டும், பிரித்தால் பொருளை கொடுக்க வேண்டும். வேர் சொல், வேர் சொல்லின் விளையாடனை. பொறுத்தவர், அவர், இவர் அப்படின்னு வந்துச்சுனாலே பொறுத்தவன், அந்த மாதிரி வந்துச்சுனாலே வந்து வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர்கள். வினை சொல்லோடு அவர், இவன், அவன் அப்படின்னு வந்தாலே வந்து கருத்தா பெயரை உணர்த்தி வந்தாலே அது வினையால் அணையும் பெயர் தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பாருங்கள், காலிங் பெல் அப்படின்னாலே அழைப்பு மணி தான். ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. நல்லா தெளிவாக எழுதுனீங்கன்னா, இந்த இலக்கண பகுதியை நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே, தெளிவாக எழுதிட்டிங்கனாலே 100 out of 100 எடுத்துடலாம். அப்போ 150 mark எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க, திணை வலுவை தேர் செய்க. இது எல்லாமே தமிழில் வந்து ரொம்ப ஈஸியாக, அனைத்துமே இலக்கண வினாக்கள் தான். அதனால் ஈஸியாக நீங்கள் 100 mark எடுத்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸாம் நிறைய நடந்திருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி தேர்வு, அந்த தமிழ் க்வெஸ்சன்ஸ் எடுத்து பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸும் பாருங்கள். அதை பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர்த்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரும் காலங்களில் வந்து உபயோகமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க.